ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான T20 மேட்ச் ஆனது முடிவுக்கு வந்துருச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியானது ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் 70வது சுதந்திர தினத்தையொட்டி அங்கே முத்தரப்பு T20 மேட்ச் ஆனது அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ் இந்த மூணு அணிகளும் வந்து பங்கேற்கிறாங்க. இந்திய அணியில பாத்தீங்கன்னா விராட் கோலி, தோனி, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, புவனேஸ்வர் குமார் இவங்களுக்குலாம் வந்து ஓய்வு கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம இந்திய டீம்ல விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர் இவங்களெல்லாம் வந்து சேர்த்திருக்காங்க. 16 பேர் கொண்ட இந்திய அணியானது முத்தரப்பு T20 மேட்ச்ல பங்கேற்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலா வந்து விஜய் சங்கரை போட்டிருக்காங்க. இது குறித்து விஜய் சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை வந்து எந்த ஒரு கிரிக்கெட் வீரரோடையுமே ஒப்பிடுவது அப்படிங்கறது எனக்கு பிடிக்காது. ஒவ்வொரு கிரிக்கெட் வீரருக்குமே வந்து தனித்தனி திறமைகள் இருக்கும். ஒவ்வொரு போட்டியிலும் வந்து நான் வந்து சிறப்பா விளையாடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 300 போட்டிகள் எல்லாம் வந்து நான் சூப்பரா விளையாண்டுட்டு வரேன். அதனால இந்திய டீமுக்காண்டி முத்தரப்பு T20 மேட்ச்ல சூப்பரா விளையாடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சங்கர் வந்து IPL மேட்ச்ல டெல்லி டேடாபேஸ் அணியானது 3.2 கோடிக்கு வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.